بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره கண்ணியம் நிறைந்த இல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த பெண்கள் இஜித்திமா நிகழ்ச்சியில் நாவை பேணுவீர் நாசத்தை தவிர்ப்பீர் எனும் தலைப்பை இங்கு வழங்கியிருக்கிறார்கள். இறைவன் மனிதனுக்கு நிறைய நியமத்துக்களை வழங்கியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஞாமத்துக்களை நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தால் உங்களால் மதிப்பிட முடியாது என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கிய ஞாமத்துக்களில் மிக முக்கியமான ஒரு அருட்கொடை தான் நம்முடைய நாக்கு. நாக்கு என்று சொல்வதிலே அதில் நிறைய வேலையை நாக்கு செய்யுது. வெறுமனே பேச்சுக்கு மட்டும் நாக்கு பயன்படுத்தப்படுவது கிடையாது. நாம் ஒரு உணவு சாப்பிடுகிறோம், அந்த உணவிலே என்ன சுவை இருக்கிறது என்பதையும் நம்ம நாக்கு தான் நமக்கு காட்டுது. ஒரு ஆளுக்கு கண்ணை கட்டியாச்சு, கொஞ்சோன்னு சீனியை எடுத்து அவன் நாக்கில் வையுங்கள், என்னன்னு தெரியலையப்பா கண்ணை காட்டுன்னு கேட்க மாட்டாங்க. நாக்கு சொல்லிடும், நாக்கிலே இந்த இது இந்த பொருள் என்று நமக்கு சொல்லுது. ஆனால் ஒரே நாக்கு தான், ஆறு சுவைகள் இருப்பதாக சொல்கிறாங்க, ஆறுக்கு மேற்பட்ட சுவை இருப்பதாகவும் சொல்கிறாங்க. எத்தனை சுவை இருந்தாலும் சரி, 60 சுவை நாளைக்கு சொன்னாலும் சரி, அந்த 60 சுவையையும் நமக்கு உள்ளத்தால் உடலால் உரைக்க வைப்பது நம்முடைய நாக்கு தான். ஆனால் ஒரே நாக்கு அல்லாஹ் ஒன்று ஒன்றுக்கு ஒரு நாக்கு படைக்கல. இப்போ 6 சுவைக்கு 6 நாக்குன்னு சொல்லி வாயை திறந்தவொடனே பாம்பு மாதிரி 6 நாக்கு வெளியே இருந்தால் எப்படி இருக்கும், பார்க்கறக்கே கொடூரமாக இருக்கும். அப்போ அல்லாஹ் அப்படிலாம் ஆக்கலை, ஒரே நாக்கு தான். அதில் இவ்வளவு சுவைகளை அறியக்கூடிய ஆற்றல் அதில் இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நம்முடைய உடலில் அதிகமான நுண் உணர்வு கொண்ட ஒரு உறுப்பு நாக்கு. இன்னும் ஒன்று கண்ணு. கண்ணிலே ஒரு சிறிய துகள், உங்கள் கண்ணுக்கு கூட அது புலப்படாது, சிறிய ஒரு தூசி விழுந்தால் கூட அது உறுத்திக்கிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி நம்முடைய நாக்கிற்கும் அந்த தன்மை இருக்கிறது. இப்போ பிரியாணி சாப்பிட்டோம்ல, அதில் உள்ள கறி ஏதாவது ஒரு பண்டில இடுக்கல மாட்டியிருக்கும், நம்ம நாக்கு அதை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது ஏன்னா அதுக்கு அந்த நுண் உணர்வு ஜாஸ்தி, கையில் தொட்டு பார்த்தா அது தெரியாது. பண்ணில் மாட்டியிருக்கிற அந்த கறி இருக்குதே, கையை வச்சு தொட்டு பாருங்க தெரியாது, ஆனால் நாக்குக்கு அது தெரியுது. அப்போ அப்படி ஒரு நுண் உணர்வு அந்த நாக்கிற்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் நாக்கை அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்துக்கள். இன்னொரு மிக முக்கியமான நியமத்து என்ன என்று சொன்னால், அதுதான் இந்த பேச்சு. இந்த பேச்சு என்பதை நாவை கொண்டு நாம் என்ன செய்கிறோம், நம்ம உருவாக்குகிறோம். நாக்கு இல்லாத ஒருவரால் மொழி பேச முடியாது, சத்தம் கொடுக்கலாம், ஒவ்வொரு சத்தம் கொடுக்கலாமே தவிர ஒரு மொழியை ஒரு வார்த்தையை கூட நம்மால் பேச முடியாது. அப்படி பாசை பேசக்கூடிய ஒரு அருட்கொடையை அல்லாஹ் நமக்கு நாக்கின் மூலம் வழங்கியிருக்கிறார். இதில் இன்னொரு அற்புதம் என்ன என்று சொன்னால், உலகத்திலே உள்ள எந்த மொழியாக இருந்தாலும் ஒரே நாக்கை கொண்டுதான் பேசப்படுகிறது. இப்ப தமிழ் மொழி நம்ம பேசுகிறோம், நாமே ஹிந்தி கற்றுக்கொண்டால் ஹிந்திக்கு அந்த நாக்கு தான். ஹிந்தி மொழி கத்துட்டோம், இதை கட் பண்ணி எடுத்துட்டு வேற எதுக்கு போட்டு பேசுறது கிடையாது, ஒரே நாக்கு தான். தண்ணி என்று சொல்றோம் தமிழ், ஒரே நாக்கு. வாட்டர் ஆங்கிலம், பாணி ஹிந்தி, வல்லம் என்பது மலையாளம், மாவுன் என்றால் அரபி, எல்லாத்துக்கும் ஒரு நாக்கு தான். அப்போ உலகத்தில் உள்ள எந்த பாஷையாக இருந்தாலும் அதை ஒரே நாக்கை கொண்டு அல்லாஹ் பேச வைக்கிறான் பாருங்க, அது அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு ஒரு சான்றாக இருக்கிறது. இந்த பேச்சாற்றல் என்பது அல்லாஹ் மனிதனுக்கு மட்டும் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு அருட்கொடை. எத்தனையோ பல ஜீவராசிகளுக்கு நாக்கு இருக்கத்தான் செய்யுது. மனுஷனுக்கு மட்டுமா நாக்கு இருக்கு? நம்ம கூட ஆட்டுக்கறி தலைக்கறி வாங்கி சாப்பிடும் போது ஆட்டினுடைய நாக்கை தேடி பிடிச்சு சாப்பிடக்கூடியவங்களா இருக்கிறோம். ஆட்டுக்கு நாக்கு இருக்கு, எரும மாட்டுக்கு நம்மையோட நீண்ட நாக்கு இருக்கு, அதுவும் அசைச்சு அசைச்சு பார்க்குது.
ஏதாவது ஒரு பாஷை வருகிறதா? இல்லை. அல்லாஹ் மனிதனுக்கு மட்டும் அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறான். இந்த நாக்கின் மூலமாக ஒரு ஓசையை உருவாக்கி அது ஒரு மொழியாக மாறி அது காற்றிலே ஏற்படக்கூடிய அந்த அதிர்வுகளை கொண்டு நம்முடைய காதுகளைக்கும் காதுகளை எல்லாம் தயார் பண்ணியிருக்கிறான். காது இல்லாமல் நாக்கு இல்லை. இப்போ இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்கல்ல, இவ்வளோ மக்கள் இருக்கும் போது நான் பேசுகிறேன், உருக்கமாக பேசினா அழுதுருவாங்க, சந்தோஷமா பேசினா சிரிப்பாங்க. இதெல்லாம் எப்போது நடக்கணும்? அவங்களுக்கு காது கட்டாதான் நடக்கும். ஒரு 200-300 பெண்கள் உட்கார்ந்துருக்குறாங்க, இவர் மூச்சு பிடிச்சி கத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அவ்வளோ பேருக்கும் காது கேட்காட்டி ஏதாவது பிரச்சனை இருக்குதா? அது பிரச்சனை கிடையாது. இவருடைய நாவுக்கும் அடுத்தவர் காதுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது. இது காற்றிலே உண்டாக்கக்கூடிய அந்த ஓசை ஒருத்தருடைய காதுகளுக்குள்ள போய் அது உள்ள ஒரு ட்ரம் வைத்திருக்கிறான் இறைவன். இந்த காற்றிலே அதிர்வுகள் உருவாகிறது. இந்த அதிர்வுகள் அப்படியே அலைகளாக உருவாகி நம்முடைய காதுகளுக்குள்ளே சென்று அந்த ட்ரம்மை போய் தட்டுது. அது ஒவ்வொரு விதமாக தட்டும் போது அது ஒரு விதமான மாற்றங்களை உருவாக்குது. அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு என்று நீங்கள் பாருங்கள். இது அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு அருட்கொடை. இதிலே இன்னொரு அருட்கொடை இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, நம்முடைய நாவும் நம்முடைய காதும் அனைவருக்கும் ஒரே மாதிரி அல்லாஹ் படைக்கணும். இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், நபிகள் நாயகம் அவர்கள் அப்படின்னு சொன்னா இது எல்லாருக்கும் நபிகள் நாயகம் தான் காதில் ஒழுகணும். நான் நபிகள் நாயகம் சொன்னது ஒருத்தர் காதில் மூசா நபியின் விழுகுது, ஒருத்தர் காதில் இப்ராஹிம் நபியின் விழுந்தா அதுவும் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு போயிடும். அப்போ ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்லும் போது அது அவர் அதை விளங்கிக் கொள்கிறார், அது அவருக்கு புரியுது. அது மட்டும் அற்புதம் அல்ல, உலகத்திலே உள்ள அத்தனை பேர் பாஷையை புரிந்து கொள்ளக்கூடிய அனைவருடைய காதுகளுக்கும் ஒரே மாதிரி அந்த செய்திகள் போய் சேருது. அப்படி போய் சேர்ந்தால்தான் இந்த உலகம் இயங்க முடியும். எல்லாருடைய கண்ணையும் எல்லாம் ஒரே மாதிரி படைக்கலாம். ரோட்ல போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு டிராபிக் சிக்னல் இருக்கு, அதில் 3 லைட் வச்சிருப்பாங்க, சிவப்பு லைட்டு, பச்சை லைட்டு, ஆரஞ்சு லைட்டு. பச்சை லைட்டு போட்டால் போய்கிட்டே இருக்கலாம். பச்சையில இருந்து சிவப்புக்கு மாறுறதுக்கு முன்னாடி ஆரஞ்சு லைட்டு போடுவாங்க, அப்படின்னா சிவப்பு லைட்டு எரிய போகுதுன்னு அர்த்தம். அப்புறம் சிவப்பு லைட்டு போட்டுருவாங்க, எல்லாரும் நின்றணும். இப்படி ஒரு டிராபிக் ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்கல்ல, இது நம்முடைய பாதுகாப்புக்காக வேண்டி வச்சிருக்கிறாங்க. இது எப்போது சாத்தியம் தெரியுமா? எல்லாருடைய கண்களும் ஒரே மாதிரி இருந்தா தான் இது சாத்தியம். மாறு மாறி தெரிஞ்சா எப்படி இருக்கும்? பச்சை லைட்டு போடுறாங்க, போலீஸ்காரர்ல பச்சை லைட்டு போடுறாரு, அது ஒருத்தருக்கு பச்சையா தெரியுது, அவன் பச்சை தெரியுது போய்கிட்டு இருக்கான். அதே மாதிரி ஒருத்தருக்கு சிவப்பு லைட்டு போறாரு போலீஸ்காரரு, சிவப்பு லைட்டா தெரிஞ்சு ரெண்டு பேர் நிக்கிறான், அந்த லைட்டே ஒருத்தருக்கு பச்சை கலர் வந்து அவன் போயிடுவானே, அப்ப அவன் அடிபடி செத்து போயிடுவானே. அப்ப இது உங்களுக்கு புரிகிறதா? அல்லாஹ் கண்ணை தந்தான், காதை தந்தான், நாக்கை தந்தான் என்றால் அது நமக்கு தந்திருப்பது மட்டும் அருட்பட கிடையாது, அனைவருக்கும் ஒரே மாதிரி தந்திருக்கிறான் பாருங்க. அதுதான் அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கிற மிகப்பெரிய அருட்கொடை. உலகம் குழப்பம் இல்லாமல் நம்ம வாழ முடியும். அப்ப இப்படி நாக்கை பற்றி நம்ம அறிவியல் ரீதியாக பேசினால் எவ்வளவோ பேசிட்டு போகலாம். நாம் இங்கு பேச இருப்பது அந்த நாவை கொண்டு நாம் பேசக்கூடிய அந்த பேச்சுக்களிலே பல மாற்றங்களை உருவாக்க முடியும். அதை நல்ல விதமாக பயன்படுத்தவும் முடியும், அதை கெட்ட விதமாகவும் பயன்படுத்த முடியும். ரெண்டுக்கும் ஒரு நாக்கு தான். நாக்குனா வெறுமனே கெட்டது என்றும் சொல்ல முடியாது, முழுக்க முழுக்க நன்மை என்றும் சொல்ல முடியாது. அது அவர் பயன்படுத்தக்கூடிய விதத்தை பொறுத்தது. ஒரு கொலகாரன் கையில கத்தி கிடைச்சா அவன் ரெண்டு பேரும் கழுத்தறுத்து போடுவான், ஒரு சமயக்காரன் கையில கத்தி கிடைச்சா அவன் ரெண்டு பேருக்கு சாப்பாடு ஆக்கி போடுவான், அதை கொண்டு காய்கறிகளை வெட்டி. கத்தி ஒன்று தான், செய்யக்கூடிய வேலை வேற வேற இருக்குதா இல்லையா? அப்ப அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நாக்கு ஒன்று தான், அதை வைத்துக் கொண்டு நல்ல விதமாகவும் பயன்படுத்த முடியும், கெட்ட விதமாகவும் பயன்படுத்த முடியும். அப்ப நன்மையான காரியங்களுக்கு நாம் நம்முடைய நாக்கை பயன்படுத்தி கெட்ட விதமான காரியங்களை விட்டு நாம் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. நம்முடைய நாக்கு என்பது ரொம்ப சின்ன ஒரு பொருள், ஒரு 50 கிராம் இருக்குமா? இந்த நாக்கை கட் பண்ணி ஸ்கேல் அதுக்கு போடுறாங்க, 50-60 கிராம் இருக்கலாம். ஆனா அது செய்யக்கூடிய வேலையை பாருங்க, எவ்வளவோ வேலைகளை செய்கிறது. குறிப்பாக அதை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் மோசமான விளைவுகளை அது ஏற்படுத்துகிறது. அதனால்தான்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது பற்றி நமக்கு நிறைய அறிவுறுத்தி இருக்கிறாங்க. அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வையும் மறுமையையும் நம்பிய ஒருவர், அவர் பேசுவது நன்மையாக இருந்தால் அவர் பேசட்டும், அவர் பேசினால் நன்மை விளையும் என்றால் நீ பேசு, அவுளி எஸ்முத் அல்லது வாயை முடிக்க. இல்லைங்க நான் வாயை திறந்தாலே பிரச்சனை வருது அப்படி சிலர் இருப்பாங்க. நான் வாயை திறக்க கூட முடியல, அதுக்குள்ள ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, நீ எல்லாம் பேசவே வேண்டாம், நீ அமைதியாக இருந்தாங்க சுற்றுலாசனம். அப்போது நமது நாவு என்பது இவ்வளவு கவனிக்கத்தக்க ஒன்றா இருக்கிறது. அதுபோல சஹீஹ் புகாரி என்ற ஹதீஸ் கிதாப் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி அவர்கள் சொன்னார்கள், உமை எல்மன்லி ரஹியகி உமா பைன ரிஜிலேகி அல்மன் லவுல் ஜென்னா, எவர் ஒருவர் இரு தாடைகளுக்கு மத்தியிலே உள்ள நாக்கிற்கும் தன்னுடைய கற்பை பேணுவதற்கும் என்னிடத்திலே உத்தரவாதம் அளிக்கிறாரோ நான் எனது நாவை தவறாக பயன்படுத்த மாட்டேன், அதுபோல எனது கற்பை நான் பாதுகாத்து ஒழுக்கத்தோடு வாழ்வேன், முறை தவறி போய்விட மாட்டேன் என்ற இந்த இரண்டு காரியங்களுக்கும் கேரண்டி கொடுக்கிறாரோ, உத்தரவாதம் அளிக்கிறாரோ, அல்மன் லகுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்தை நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஈமான் எல்லாம் இருக்கணும், அது அடிப்படை. ஈமான் இல்லாமல் இரண்டே ஃபாலோ பண்ணி ஒன்றும் கிடையாது. ஈமான் மற்ற காரியங்கள்லாம் இருந்து ஒருவர் இந்த ரெண்டு காரியங்களில் சரியாக நடந்தால் அவருக்கு சொர்க்கத்தை நான் பெற்று தர்றேன், நான் அதுக்கு கேரண்டி என்று நபி அவர்கள் சொல்லக்கூடிய நபி ஒளிகளை நம்ம பார்க்கிறோம். ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்கன்னா, ஒருத்தர் நாக்கில் தான் அதிகமாக சாவான், அதிகமான பாவங்களை அவன் வந்து ஈட்டுவது எதனால், அவனுடைய நாவை கொண்டு நிறைய பாவங்களை ஈட்டுகிறான். அதனால் ரசூலுல்லாஹ் நமக்கு அதை பற்றி இன்னும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்முடைய நாவிலே என்னென்ன மாதிரியான பாவங்கள் வருது என்று பார்த்தால் நிறைய பாவங்கள் வருது. பொதுவாக ஒரு மனிதர் செய்யக்கூடிய பாவத்திலே இரண்டு விதம் இருக்கிறது. ஒரு விதம் என்னென்னு சொன்னால், அவன் செய்யக்கூடிய தவறு அவனுக்கு நல்லா தெரியும், இன்னவனே தவறு என்று தெரியாமல் செய்வது. இன்னும் ஒரு வழிமுறை இருக்கிறது என்னன்னு சொன்னா, அது தவறு என்பது தெரியும், ஆனால் அது ஒரு பெரிய உறுத்தலாக இருக்காது. சில சாம்பிள் சொல்ற மாதிரிங்களேன் உங்களுக்கு. ஒருவன் நல்லா ஒழுங்கா தான் இருக்கிறான், திடீர்னு போய் ஒரு கொலை பண்ணிடுறான். அந்த கொலை பண்ணக்கூடிய நேரத்தில் அவனுக்கு ஒரு உறுத்தல் இருக்குமா இருக்காது, அப்படி ஒரு கொலை செஞ்சிட்டமே, ஒரு உயிரை அநியாயமா சாகடிச்சிட்டமே என்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு வீட்டில் போய் திருடுகிறான், திருடும் போது இந்த திருடுறான் இதனால் அவன் எவ்வளோ பாதிக்கப்படுவான்னு தெரியலையே அப்படின்ற எண்ணம் ஏற்படலாம். பன்னிக்கறி சாப்பிட்றான் ஒரு ஆள், பன்னிக்கறி சாப்பிடக்கூடிய நேரத்தில் நல்லா டேஸ்டாக இருக்குன்னு சாப்பிட்ருப்பான், அது பழகி போனால் அப்படி ஆகும். முத முதல்ல ஒருத்தர் பன்னிக்கறியை சாப்பிடும்போது என்ன இது இதை போய் நம்ம சாப்பிட்றோமே அல்ல அதை ஹராம் ஆக்கியிருக்கிறானே என்ற எண்ணம் ஏற்படும். இப்படியான சில பாவங்கள் இருக்குது. சில பாவங்களை பொறுத்தவரை அது ஒரு பெருசாகவே நம்ம நினைக்கிறது கிடையாது, இதெல்லாம் ஒரு பாவமா, என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு சர்வசாதாரணமாக செய்வது. இதிலே இந்த நாவு சம்பந்தப்பட்ட பாவங்கள் இருக்கிறது, இது ரொம்ப லேசாக அற்பமாக கருதப்படக்கூடிய பாவங்களாக அதை மக்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். உண்மையில் அது பயங்கரமான பாவங்களை நமக்கு ஈட்டி தருகிறது. என்னென்ன பாவங்களை செய்கிறாங்க நிறைய இருக்கிறது, நிறைய ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்களை இந்த உரையிலே நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது, நமக்கு நிறைய செய்திகள் கிடைக்கும். அக்கம் பக்கத்து வீட்டில் சொல்லுவாங்க, நம்ம சொந்த பந்தங்கள் சொல்லியிருப்பாங்க, அல்லது ஒரு பள்ளியாசலுக்கு போகும்போது அங்கே ஏதாவது காத்து வாக்கில் சில செய்திகள் வரும். அப்படி வந்தால் நாம் என்ன செய்கிறோம், ரெண்டு பேருக்கு சொல்கிறோம். ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அது உண்மையா பொய்யா, தவறாக கூட ஒரு மனுஷன் சொல்லியிருக்கலாமே, நாம் அதை ஆய்வு செய்து அதை உண்மை தெரிஞ்சால் சொல்லுவோம் அல்லது அமைதியாக இருப்போம் என்ற எண்ணம் மக்களுக்கு அதிகமாக கிடையாது. ஒரு செய்தியை கேட்டால் இந்த அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி விட்டுறோம். ஆனால் இது மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட காரியம். நபி அவர்கள் சொன்னார்கள், கஃபாவில் மரிய கதிபன் ஐயோ ஹத்திச பி குள்ளி மாசமிய, யார் ஒருவன் காதிலே கேள்விப்பட்ட விஷயங்களை எல்லாம் பரப்புகிறானோ அவன் பொய்யன் என்பதற்கு அது போதுமானதாகும். உண்மையில் அவன் பொய் சொன்னானா, அவனா இட்டு கட்டி சொல்லவில்லை. ஒரு ஆள் ஒரு விஷயத்தை சொன்னதை வாங்கி ரெண்டு பேருக்கு சொல்லுகிறான்,
ஆனா இவனை பொய்யன் கணக்கு ரசூலுல்லா சேர்க்கிறாங்க. ஏன் அப்படி சேர்க்கிறாங்கன்னா, ஒரு செய்தி வருவதிலே நாம் அதை சரி காணாமல் உண்மையா என்று கண்டுபிடிக்காமல் அடுத்தவருக்கு சொல்லும் போது அது நிறைய பாதிப்பை மனிதர்களுக்கு உருவாக்கும். அதனால தான் திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பிநபயின் ஃபத்தபய்யனு, உங்களிடத்திலே ஒரு குற்றவாளி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு நல்லா சொல்றான். குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்டாலும் கூட பொதுவாகவே அந்த சட்டம் தான், ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்படுறோம் அதை போய் உடனே அடுத்தாலும் சொல்ல நிற்க கூடாது. ஆனால் சில பேர் அதே வேலையாக இருப்பார்கள், மண்டை வெடிச்சிடும், விஷயத்தை கேள்விப்பட்டோம் ரெண்டு பேருக்கு சொல்லணும். ஒரு காலத்துல எல்லாம் கலாத்துக்கு தட்டி தட்டி சொன்னாங்க, இன்னைக்கு என்ன, ஒரு காலத்துல என்ன செஞ்சிருப்பாங்க, வாசப்படியை தட்டினாங்க, இன்னைக்கு வாட்ஸ்அப் தட்டுறாங்க. என்னது, இந்த விஷயத்தை உடனே பரப்பி ஆகணும், ஒரு விஷயம் கிடைச்சிருக்குது, கையில போன்ல காசு இல்லையா, பாப்பா இங்க போய் ரீசார்ஜ் பண்ணுறோம், 100 ரூபாய்க்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி இதை ஒரு வேலையா செய்யறாங்க. ஆனா இதுக்கு அவசரம் காட்டணுமா, சொல்லாம இருந்தா கூட பரவாயில்லை, ஒரு பயங்கரமான விஷயம் பல பேருக்கு பாதிப்புனா கூட அது என்னன்னு அதையும் ஆய்வு பண்ணி சொல்லணும், அதையும் பரப்பிடக்கூடாது. ஏன்னா பயங்கரம் என்ற பெயர்ல தான் நிறைய விஷயங்களையும் பரப்புவார்கள். உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன், ஒரு 5-6 வருஷங்கள் இருக்கும், ஒரு ரமலான்ல ஒரு கூத்து நடந்தது. அதாவது நோன்பு பெருநாளைக்கு முதல் நாள் ராத்திரி ஒரு செய்தி பரவுச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, என்ன செய்தி, மருதாணி போட்ட காரணத்தினால் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்களாம், அது பெங்களூர் மானியம்பாடி அப்படி ஒரு சில ஊர்கள்லாம் சொன்னாங்க. இந்த பகுதியில் அந்த மெகந்தி கோன், அந்த கோனை வாங்கி பயன்படுத்தினதுனால நிறைய பேர் இறந்துட்டாங்களாம், நிறைய பேருக்கு கையெல்லாம் அப்படியே எரிஞ்சு போயிருச்சான், இப்போ பொத்து போய் புண்ணா போயிருச்சான் அப்படின்னு சொல்லி ஒரு உன்னை யாரை கிளப்பி விட்டாங்க. இந்த செய்தி வந்து பயங்கர வேகமாக பரவுது, எல்லாம் நல்ல நோக்கத்துக்கு தான் பரவுச்சு, எல்லாம் எதுக்கு அதை இது பண்ணாங்கன்னா, யாரும் பாதிக்கப்படக்கூடாது, நம்ம சொந்த பந்தங்கள் யாராவது வச்சுருந்தாங்கன்னா அவங்கள காப்பாற்றணுங்கிற நோக்கம்தான். ஆனால் அதையும் கூட நம்ம என்ன செய்யணும், உறுதிப்படுத்தாமல் சொல்லக்கூடாது, பார்த்தா பரவுது. நம்ம அப்போ திருச்சியில் இருந்த நேரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பள்ளிவாசல்ல அறிவிப்பு பண்ணுறாங்க, மக்கள் மகல்லாவாசிகளுக்கு ஒரு அறிவிப்பு, இந்த மாதிரி நிகழ்ந்தியை வச்சதுனால பல பேர் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்களாம், வச்சிருந்தா கழுவிருங்கன்னு பள்ளிவாசலில் அறிவிப்பு பண்ணுறாங்க. நமக்கு தெரிந்து நம்ம பள்ளிவாசல்கள் மட்டும்தான் நம்ம அறிவிப்பு செய்யலை, சொல்றாங்க அதை நம்புற மாதிரி இல்லை, அதை நம்ம உண்மைப்படுத்தவும் முடியல, உறுதிப்படுத்தாமல் சொல்ல வேண்டான்னு நம்ம அதை விட்டுறோம். அப்ப இந்த ஒரு வதந்தியை எவனை ஒருத்தன் கிளப்பினான்ல, இது என்ன ஆச்சு, அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி முழுக்க எந்த முஸ்லீம்களும் தூங்கல, நெகந்தி அவ வச்சிருப்பாளோ, இந்த மும்தாஜ் வச்சிருந்துருப்பாளோ, அவ பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கி வாங்கிதான் வைப்பா, இந்த ஹதீஜா வச்சிருப்பாளோ, இப்படியே ராத்திரி பூரா என்ன தூக்கத்தை கெடுத்து விட்டாங்க. இது ஏன் வந்தது, நபி அவர்கள் சொன்ன வார்த்தையை கடைபிடிக்கல, கடைபிடிச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், முதல் ஆள் வதந்தி கிளப்பும் போது அது முடிவுக்கு வந்திருக்கும், ஒரு ஆள் முதல் முதல்ல கிளப்புறான், அடுத்த ஆளுக்கு அந்த செய்தி, ரெண்டாவது ஆளுக்கு அந்த செய்தி போகுது, ரெண்டாவது ஆள் பார்க்குற, உனக்கு யார் சொன்னான், நீ பார்த்தியா, எங்கே ஏதாவது எதிர்நிச்சிருந்தா காட்டுன்னு பார்த்துருந்தா அது அங்கனுக்குள்ளே முடிஞ்சிருக்கும். அந்த விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் அது சமுதாயத்தை பெரிய பாதிப்பை உண்டாக்குது. இன்னைக்கு உலக அளவில் நடக்கக்கூடிய கலவரங்கள், அந்த கலவரங்களுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, இதுதான் காரணம். ஒரு விஷயத்தை ஒருத்தன் கேள்விப்படுறான், ஃபேஸ்புக்கில் வருது, வாட்ஸ்அப்பில் வருது, உடனே அது உண்மை நம்ம நம்புகிறோம். இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு என்பதுக்கு நீங்கள் ஆதாரம் காட்ட முடியுமா, அழகாக ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, நம்ம ஜமாத்தில் உள்ள ஒரு பேச்சாளர் அவர், உங்களை பற்றி இந்த ஃபேஸ்புக்கெல்லாம் எழுதுகிறாங்களே அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார், நீ கார்பரேஷன் கக்கூசுக்கு போயிருக்கியான்னு கேட்டிருக்கிறார். ஆமாம் போயிருக்கிறேன், அங்கே செவத்தில் எழுதியிருப்பா பார்த்துருக்குறியா, பெண்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், ஆண்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தெரியும், ஏன்னா வெளியே போகும்போது என்ன செய்வாங்க, அந்த பப்ளிக் டாய்லெட் இருக்கும், அதை போனால் அதை பூரா அவன் இலக்கிய திறமை பூரா அதெல்லாம் காட்டியிருப்பான், கசாமுசான்னு எழுதி வச்சுருப்பான். இதுக்கு நீங்கள் ஆதாரம் கேட்க முடியுமா, கேட்க முடியாது, அதுதான் இது போ அப்படின்ட்டார். ஒரு பைத்தியக்காரன் ஒரு கறித்துண்டு எடுத்து செவத்தில் கிறுக்கிறான், அதுக்கு நீங்கள் ஆதாரம் கேட்க முடியுமா, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமா, அதுதான் இந்த சோசியல் மீடியாக்கள் எழுதப்படுது, நல்ல விஷயமும் எழுதப்படுது. ஆனால் அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பொய்யான நம்பகத்தன்மை அற்ற இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் தான் எழுதப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்போ நாம் என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் வாங்கி வாங்கி உடனே அங்கிட்டு பரப்பக்கூடாது. அது சில பேர் என்னென்னு கூட படிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு மெசேஜ் வருது, அது சில மெசேஜில் எப்படி எழுதுனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, மெசேஜ் படிப்பதில் பல வெரைட்டி உண்டு,
ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் படித்து பார்த்துறது ஒரு ரகம். இன்னும் ஒன்று இருக்கிறது, என்னது, அந்த ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸில் ஒரு ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டு, ஓ இந்த ஃபோட்டோனா இதுதான் போல இருக்கு, ரத்தம் தேவை ஃபோட்டோவில் இருக்கும். ஆனால் கீழே உள்ள மேட்டு சம்மந்தமே இல்லாத மேட்டாக இருக்கும். நம்மளுக்கு என்ன ரத்தம் தேவையா? ஷேர் டு ஆல், மொத்தத்துக்கு தள்ளி விடுறது. சில பேர் எப்படின்னு சொன்னால், மே ரெண்டு வரியை படிக்கிறது, இந்த மாதிரி ஒரு விபத்துக்குள்ளாகி அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், அவருக்கு ரத்தம் தேவைப்படுதுன்னு கீழே ஒரு கீழே சில மேட்டர் வரும். இப்போ என்ன பார்க்கறது இல்லை, மேலே உள்ள ரெண்டு வரியை மட்டும் பார்த்துட்டு இதான் நினச்சிக்கிறது. ஏன்னா இன்னைக்கு சமூக விரோதிகள் பலவிதமான நுணுக்கங்களை கையாளுறாங்க. போட்டிருக்கிற ஃபோட்டோ வேற, கீழே வர நியூஸ் வேற, அப்படி செய்யலாம் சில பேர். சில பேர் என்ன செய்யறான், மேலே வரக்கூடிய நாலு வரி நல்லா இருக்கும், நல்ல வார்த்தைகளாக இருக்கும், கீழே வர்றது பூரா நார வார்த்தைகளாக இருக்கும். நம்ம என்ன பண்ணிடுறது, உடனே அதை ஷேர் பண்ணி விட்டுறது. என்ன ஏதுன்னு கூட பார்க்கறது கிடையாது. ரத்தம் தேவைன்னு ஒரு போஸ்டர் வருது, ஒரு ஃபோன் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கன்னு வருது. ஃபோன் பண்ணி கேட்டால் அவர் மௌத்தா போய் ரெண்டு வருஷம் ஆச்சு எங்கங்கிறாங்க. அப்போ எவ்வளவு பழைய நியூஸை போடுறான்னு பாருங்கள். எதா இன்னைக்கு சும்மா இருக்கிற ஒன்றும் போடுறதுக்கு இல்லையா, எதையாவது எடுத்துக்கு போட்டு விடுறது. அப்போ இப்படியான ஒரு சூழ்நிலை வந்து அது இந்த தற்காலத்தில் இந்த பிரச்சனை ஜாஸ்தி இருக்கிறது. நவீன காலத்தில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் கிடையாது. இன்னைக்கு என்ன, அது மாதிரி சமூக வலைதளங்கள் இருப்பதால் நிறைய இந்த மாதிரி வருகிறது. நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை இன்னொன்று நம்ம கவனிக்கணும், கேள்விப்பட்டதையெல்லாம் ஏன் பரப்பக்கூடாது அப்படின்னு சொன்னால், மனிதர்களிடத்திலே நிறைய ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. அல்லாஹ் அனைவருக்கும் புத்தி கொடுத்துருக்கிறான், அனைவருக்கும் நல்ல சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கொடுத்துருக்கிறான். ஆனால் அது அனைவருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சிலர் ஷார்ப்பாக இருப்பாங்க, சிலர் மீடியமாக இருப்பாங்க, சிலர் கொஞ்சம் லோவாக இருப்பாங்க. சில நேரங்களில் ஷார்ப்பாக இருக்கிறவங்க கூட தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க, அதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அந்த கணவர் வந்து படிக்க தெரியாதவர், மனைவிக்கு வந்து கர்ப்ப காலம், பிரசவ நேரம், டெலிவரி டைம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறாரு கணவர், மாமியார் வீட்டுக்கு பேர்காலத்துக்காக வேண்டி அனுப்பி வைக்கிறார். அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்துருச்சு, அப்போ ஃபோனெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம். அப்போ என்ன செய்கிறார்கள், அங்கிருந்து தந்தி அனுப்புகிறாங்க. தந்தி என்பது லெட்டரை விட கொஞ்சம் முன்னாடி வரும். தந்தின்னு ஒரு காலத்து தந்தியெல்லாம் இருந்துச்சு, இன்னைக்கெல்லாம் தந்திலாம் இருக்கு, ரொம்ப குறைஞ்சி போச்சு. தந்தியை பொறுத்த வரைக்கும் தமிழ் கிடையாது, ஹிந்தியில் அனுப்பலாம் அல்லது ஆங்கிலத்தில் அனுப்பலாம். அப்போ இந்த மனைவி வந்து என்ன செய்கிறாங்க, கணவருக்கு இங்கிலீஷில் மெசேஜ் அனுப்புகிறாங்க. எப்படி அனுப்புகிறாங்க, த சைல்டு அண்ட் த மதர் இஸ் வெல். அதுக்கு என்ன அர்த்தம், தாயும் பிள்ளைகளும் நலமாக இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த மெசேஜ் தந்தி கணவருக்கு கிடைக்கிது. கணவர் பள்ளிக்கூடத்துக்கு போகாத ஆள். அப்போ பக்கத்து வீட்டில் ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கிற பையன் இருக்கிறான், அவன் அறகுறை, அவன் பிரில்லியன் ஸ்டூடெண்ட் கிடையாது. அவன்கிட்ட போய் எப்போ என்னமோ கடிதாசி வந்திருக்கு படித்து சொல்லு. அவர் மொழிபெயர்க்கிறார் அந்த பையன், தே என்றால் அந்த, சைல்டு என்றால் குழந்தை, அண்டு மதர் என்றால் தாயும் குழந்தையும், இஸ் என்றால் இருக்கிறார்கள். இதெல்லாம் அவனுக்கு மீனிங் தெரிஞ்சிருச்சு. கடைசியாக வெல்லுங்கிற வார்த்தை இருக்கு. இந்த வெல்லுங்கிற ஆங்கில வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு, நலம், ஐ ஆம் வெல், ஐ ஆம் ஃபைன், ரெண்டு ஒன்று தான், நலம் என்ற அர்த்தமும் இருக்கு. இதே வெல் ஒரே ஸ்பெல்லிங் தான, அதே வெல் என்ற வார்த்தைக்கு கிணறுங்கிற அர்த்தமும் இருக்கு. இந்த பையன் என்ன பண்ணிவிட்டான், வெல்லுக்கு அர்த்தம் தெரியல, டிக்ஷனரியை தூக்கி பார்த்துருக்கலாம், டிக்ஷனரியில் ரெண்டு அர்த்தமும் போட்டிருக்கிறாங்க, இவன் ரெண்டையும் படிச்சிருக்கணும். இவன் என்ன பண்ணிவிட்டான், வெல்லு கிணறு, சார் உங்கள் மனைவியும் பிள்ளையும் கிணறு வந்து செத்து போயிட்டாங்கன்னு தான். அவர் அங்கிருந்து பதவி அடிச்சுட்டு ஓடி வந்து பார்த்துருக்கிறாரு. ரெண்டு பேரும் இங்கே குத்துக்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க. அப்போ என்ன நம்ம பார்க்குறோம் இதில், அந்த பையன் தப்பாக விளங்கினாங்கல்ல, ஒருவன் எப்படி விளங்கினானோ அப்படித்தான் அடுத்தவனுக்கு சொல்லுவான். ஆனால் நீங்கள் எப்போது கண்டுபிடிக்கலாம், அது உண்மையா பொய்யா என்று விசாரிக்கும் போது கண்டு வந்தேன், என்ன சொன்னான் அப்படியே அந்த கடிதத்தை கொடு, நீயும் சொல்கிற, நீ படி சொல்லுப்பா, அப்புறம் அடுத்தவன் கண்ட சொல்லியிருப்பான்ல. அப்போ இதற்குத்தான் இஸ்லாமிய மார்க்கம் வந்து இவ்வளவு சட்டத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கறது. இப்போ பாருங்க, ஒரு விஷயத்தை எவ்வளவு அழகாக கையாளுவதற்கு இன்றைய 21ஆம் நூற்றாண்டிலே சொல்லப்படாத விஷயங்களை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகிய முறையில் நமக்கு காட்டி கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது, நாம் அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், நமக்கு ஒரு செய்தி கிடைத்தால் அதை உறுதி செய்யாமல் அடுத்தவருக்கு சொல்லக்கூடாது. ஒரு விஷயம் கிடைச்ச உடனே அடுத்தவருக்கு சொல்லணும்னு துடிக்கக்கூடாது.
கொஞ்ச நேரம் அமைதிப்படுத்தி போட்டா கூட பரவாயில்லை. சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, பாவத்தை சம்பாதித்து விடக்கூடாது என்பது ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப கவனமா இருக்கணும். இது முதல் பாவம். அடுத்ததாக நம்ம நாக்கு செய்யக்கூடிய இன்னும் ஒண்ணு இருக்கிறது, அவசர புத்தி. உன்னை பத்தி விஷயம் தெரியாமல் இருந்தால் கூட அதை பத்தி நம்மளும் கருத்து சொல்லணும் அப்படிங்கிற குணம் சிலருக்கு இருக்கும். ஒரு மெசேஜ் வரும் ஃபேஸ்புக்லாம் போடுவாங்கல்ல, போட்டால் இவனுக்கு என்னென்று தெரியும், இலும்பு நாட்டிம்பாங்க. இந்த இலும்பு நாட்டின்னா அது என்னது அப்படின்னு இவனுக்கு தெரியாது. தெரியாட்டி என்ன செய்யலாம், இலும்பு நாட்டின்னா என்ன அப்படின்னா என்னன்னு படிச்சுட்டு போடணும். இலும்பு நாட்டி என்பது தவறுன்னு போடுவான். நீ இலும்பு நாட்டி என்ன, இலும்பு நாட்டினா அது தெரியாதானா தவறு, தெரியாட்டி எப்படி தவறுன்னு சொல்லுவேன். அப்ப என்னது என்னென்று தெரியாமலேயே அது பற்றிய விமர்சனங்களை, எதை பற்றிய அறிவிலே அதை பேசாதீங்க மார்க்க சொல்லுது. உங்களுக்கு எதை பற்றிய அறிவு இல்லையோ நீங்கள் அதை பற்றி பேசாதீர்கள். ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு பாக்குறாங்க, அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறதுக்கு உங்க ஊருக்கு வர்றாங்கன்னு வைங்க. வந்து அந்த பொண்ணை பத்தி கேட்கறாங்க. உங்களுக்கு அந்த பொண்ணை தெரியும், ஆனா அந்த பொண்ணுடைய கேரக்டர் தெரியாது. இப்ப என்ன செய்யறது, அந்த பொண்ணு எப்படிங்க, இந்த பொண்ணை தெரியுங்க, அவங்கள கேரக்டர் பத்தி நமக்கு தெரியலைங்க, மற்ற இடங்களை விசாரித்து பாருங்கன்னு சொல்லிடணும். இங்க என்னது நம்மகிட்ட கேட்டு வந்துட்டாங்க, ஏன்னா சொல்லுவோம் என்னத்தையும் சொல்லுவோம், பொண்ணு நல்ல பொண்ணு தான், கொஞ்சம் கண்ணு காது மூக்கெல்லாம் சொல்றாங்க வச்சு மக்கள், தவறு இருக்கிற மாதிரி தெரியும் சொல்லிடக்கூடாது. அப்ப எதை பற்றிய அறிவு இல்லையோ அதை பத்தி பேசாதீங்கன்னு மார்க்கம் சொல்லுது. ஆனா அதை பற்றி பேசுவதையே பலர் பிழைப்பாக கொண்டிருக்கிறார்கள். சில நீங்க உங்களை கவனித்திருக்கலாம், விஷயம் தெரிந்தவர்கள் கூட சில இடங்கள்ல அமைதியாக இருப்பார்கள். இந்த ஒண்ணும் தெரியாத ஆளுக போடுற ஆட்டம் இருக்க ரொம்ப ஆட்டம் போடுவாங்க. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, எம்டி வெசல்ஸ் மேக் மச் நாய்ஸ் அப்படிம்பாங்க. காலியான குடங்கள் ரொம்ப சத்தம் கொடுக்கும், குறை உடம்பு கூத்தாடுவாங்கல்ல, தண்ணி ஃபுல்லா இருந்தா அது பாட்டு இருக்கும். இந்த காலி குடம் இருந்துச்சுங்க அது குட 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 குடன்னு வரும். அப்ப இந்த மாதிரி மெசேஜ் ஒன்றை பத்தி தெரியாமல் இருக்கும் போது நாம் அதை பத்தி பரப்பக்கூடாது. இது நம்ம நாக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பாவமா இருக்கிறது. அடுத்ததாக என்ன நம்ம பார்க்கலாம், அடுத்தவரை பற்றி கேலி செய்யக்கூடிய பழக்கம் அதிகமாக மக்கள்கிட்ட இருக்கிறது. ஒருத்தரை பத்தி கேலி பண்றது, அவரை மாதிரி என்ன செய்வது, நையாண்டி பண்ணி காட்டுவது. இல்லை நீங்க என்ன கல்யாண வீடுகளில் பார்க்கலாம், இப்போ நாம் எல்லாம் சிறுபிள்ளைகளா இருக்கும்போது இந்த கல்யாணங்களுக்கெல்லாம் போவோம்ல, இந்த கல்யாணங்களுக்கு போனீங்கன்னா குறுப்பு குறுப்பாக உட்கார்ந்துருக்கும் பார்த்துருக்கீங்களா. எல்லாம் பார்த்தா அந்த திருமணம் ஆகாத பெண்கள் ஒரு 20 வயசுக்கு கீழே உள்ளதெல்லாம் ஒரு கேட்டகரியாக உட்காந்துருக்கும். புதிதாக திருமணம் ஆகி இந்த 30 வயசுக்குள்ளே அது ஒரு டீமாக உட்காந்துருக்கும். திருமணம் 30 வயசுக்கு மேலே ஒரு 50 வயசு வரைக்கும் ஒன்று உட்காந்துருக்கும். மாமியாமார்களா தனியாக ஒரு பக்கத்தில் என்ன, அது ஒரு கேங்காக உட்காந்துருக்கும். இங்கே போய் என்ன நடக்கு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டீம்லையும் அடுத்த டீமை பற்றி விமர்சனம் நடக்கும். இந்த மாமியார்கள் மாநாடு நடக்கும், அங்கே பல மாநாடுகள் நடக்கும் கல்யாண வீட்டில். இந்த மாமியார்கள் மாநாட்டு பக்கத்தில் போய் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஏண்டி செய்புனிசா ஓ மருமகை எப்படி கூட்டுவான்னு கூட்டி காட்டு, அது அது மாதிரியே கூட்டி காட்டும். இது இப்படி செய்யல, அது மருமக சும்மாவாக இருக்கும், அது இதே கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரிலாம் என்ன இருக்குதா இல்லையா, நம்முடைய தமிழகத்தில் கூட இந்த சில விஷயங்கள் வந்து நேரடியாக பேசிக்கிடுவாங்க, சில விஷயங்களை சாடமாடையாகத்தான் பேசணுமா, அதுக்கு சில சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. வீடுகளில் வந்து பார்த்தா அப்போ மாமியாருக்கு மருமகளுக்கு திட்டிக்கிறணும், திட்டும்போது கூட அதில் சில ஹிக்மத்து வச்சுருக்கிறாங்க. இப்போ மாமியார் மருமகளை திட்டணும், அடியே பாத்திமா இங்கே வாடகை எப்படி திட்ட முடியுமா, குடும்பம் நாசமாக போயிடும். அப்போ எப்படி திட்டுறது, சாடை பேசி திட்டுறது. வீடுகளில் பெரும்பாலும் ஆடு மாடு கோழியெல்லாம் வளர்ப்பாங்கள்ல, கோழி ஒன்று அங்கிட்டு போவோம், இந்த மாமியார் சொல்லும், இந்த இங்கிட்டு குறுக்க நெடுக்கு நடக்கிற அந்த விடக்கோழிய காலை முடிச்சு போட்டால் சரியா வரும் அப்படின்னு சத்தம் போடும். மருமகளுக்கு தெரியும், கிழவி நம்மளை அட்டாக் பண்றா இருக்கு, உனக்கு ஒரு நேரம் இருக்கு, அவளுக்கு ஒரு நேரம் வரும், கொஞ்ச நேரம் விட்டுருவா ஒன்று சொல்ல மாட்டான். ஒரு மணி நேரம் கழிச்சு வாசல கட்டி போட்டிருக்கிற நாய் கொலைக்கும், இவ எடுப்பா பாருங்க ரிவெஞ்சு. மருமகள் கொடுக்கறத தின்னுட்டு பேசாம கிடக்குதா அந்த கிழட்டு நாய், அந்த கிழட்டு நாய்ங்கிறத கொஞ்சம் அழுத்து சொல்லுவா. அப்போ மாமியாருக்கு என்ன, மருமகளை நம்மளை தான் அட்டாக் பண்ணுறான். இப்படி நடக்கிறது ஒன்று இருக்கிறது, இதுவும் இந்த ஒரு விதத்தில் தான், இதெல்லாம் ஒரு விதத்தில் கேள்வி தானே இது. அப்போ இந்த மாதிரி என்ன செய்வது, உட்கார்ந்து கொண்டு அவரை பற்றி இவரை பற்றி கேலி பேசி கொண்டிருப்பது. அந்த கேலி பேசுவதோடு சேர்ந்தது பட்ட பெயர் சொல்லுவது. அந்த கருவாச்சி பாப்பாத்தி அப்படின்னா சில பேர்கள் வைக்கிறாங்களோ இல்லையா, ஆண்களுக்கு சில பேர்கள் வைப்பாங்க, பெண்களுக்கு சில பேர்கள் வைப்பாங்க.
குட்டச்சி நெட்டச்சி வெள்ளச்சி அப்படி என்ன செஞ்சிருப்பாங்க, ஏதாவது சம்திங் வச்சிருப்பாங்க. இது மாதிரி பேர்களை சொல்லி அழைப்பது இது மார்க்கம் தடுக்கிறது. வலா தனாப சூபில் அல்காப் பிஅஸல் இஸ்முல் ஃபுசூக் பாதல் ஈமான். நீங்கள் பற்ற பெயர்களை கொண்டு குத்தி காட்ட வேண்டாம் ஈமான் கொண்ட பிறகு. அப்படி நீங்கள் செய்வது உலாய்க்குமுல் லாலிமுன் அவர்கள் அநியாயக்காரர்கள் நல்லா சொல்லி காட்டுகிறான். அப்ப பற்ற பெயர்களை சொல்லி அடுத்தவர்கள் என்ன பண்றது, கேலி பண்றது. லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌம், அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களிலே யாரும் யாரையும் கேலி செய்யாதீர்கள், எந்த பெண்ணும் எந்த பெண்ணையும் கேலி செய்ய வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப கேலி என்பது ஆனா ரொம்ப டைம் பாஸ் ஆகும், அது வேற விஷயம். ஒருத்த பத்தி கேலி பண்ணு வைங்க, நல்லா விறு விறுவிறு நேரம் போகும், பாவமும் ஏறும், நேரமும் போகும் பாவமும் போகுதா இல்லையா. அப்ப நாம அதை கவனமா இருக்கணும். ஒருத்தரை பத்தி அவரை பத்தி நம்ம எதுக்கு பேசி கேலி பேசி நம்ம எதுக்கு பாவத்தை சம்பாதிப்பானே. அப்ப இது மாதிரி காரியங்கள்ல வந்து நமது நாக்கு நமக்கு பாவத்தை சம்பாதித்து கொடுக்கிறது என்பதுல கவனமாக இருக்க வேண்டும். அப்ப கேலி செய்வதன் மூலமாக பெரிய பாவங்களை மனிதர்கள் சம்பாதிக்கிறாங்க என்பது ஒன்று. அதுல இந்த ரேக்கிங் எல்லாம் இருக்குதா இல்லையா, ரேக்கிங் என்ற பெயர் என்ன செய்வாங்க காலேஜுகள்ல, போன வருஷம் படிச்சவன் இருப்பான், இந்த வருஷம் புதுசா போகக்கூடியவங்களை நிக்க வச்சுக்கிட்டு கேலி பண்ணி கிண்டல் பண்ணி, நீ நாய் மாதிரி நடந்து வா, கேய் மாதிரி நடந்து போயிட்டு சொல்றது சொல்லி அவர்களை வந்து கேலி செய்து அவங்க வந்து ரொம்ப மனம் உடைந்து தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வுகள் எல்லாம் நிறைய நடந்திருக்கிறது. அப்ப இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இது மாதிரி அடுத்தவரை கேலி செய்யக்கூடிய வேலையில நம்ம ஈடுபடக்கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் என்ன என்று சொன்னால், ஒருவர் அவரை பற்றி அவர் இல்லாத சபையிலே பேசக்கூடாது. புறம் பேசுறதுமாங்கல்ல, புறணி பேசுறதுமாங்க சில இடங்கள்ல, அதுக்கு தமிழ்ல வந்து புறம் பேசுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. புறணி பேசுறதுன்னு வட்டார வழக்கில் சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தரை பற்றி அவர் இல்லாத போது பேசுவது, இருக்கும் போது பேசுறது இல்லை. இருக்கும் போது நீ இந்த தப்பு செய்யறப்பா, நீ திருத்திக்க மாத்திக்க, அது வேற. அவர் இல்லாத போது பேசுவது. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்கள் சகோதரர் எதை வெறுப்பாரோ நீ அதை பேசுகிறாயே அதுதான் புறம் அப்படின்னாங்க. உண்மையிலே அதுதான், புறத்தை யாரும் விரும்பவே மாட்டாங்க. நம்ம ஒரு சபையில இருக்கிறோம், அந்த சபையை விட்டு நமக்கு எந்திரிச்சு போகும்போது, நான் கிளம்பிட்டேன் என்னைய பத்தி நல்லா பேசிக்கிட்டா போவோம், கோவரும் இருக்கும் போது பேச வேண்டியதானே, நான் இல்லாதப்ப ஏன் பேசுறீங்க, எல்லா மனுஷனுக்கும் கோவரும், எந்த மனுஷனும் அதை விரும்ப மாட்டான். அப்ப புறம் என்பது எந்த மனிதரும் வெறுக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது, அதை நீங்க பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு நபித்தோழருக்கு சந்தேகம் வருது, அது நம்ம மக்களுக்கு வரக்கூடிய சந்தேகம் தான். அவரும் கேட்கிறார், என்ன கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சொல்லக்கூடிய விஷயம் அவரிடத்தில் இருந்தாலுமா, நான் பொய் சொல்லவில்லை, அவர்கிட்ட உள்ளதைத்தான் சொல்றேன், ஆனால் அவர் இல்லாதப்ப சொல்றேன், அது தப்பான்னு கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவர் இடத்திலே நீ இருப்பதை சொன்னாதான் அதுக்கு பெயர் புறம், ஒருவரை பற்றி அவர் இல்லாத போது நீ சொன்னால் அது அவதூறு, நாங்க அது அதை விட பெரிய பாவம். அப்ப நம்ம என்ன சொல்லுவாங்க, நம்ம மக்கள் சொல்லிட்டு இல்லாத நாங்க சொன்னோம், இருக்கிறத சொன்னா தப்ப அது புறம்னு சொல்ல சொன்னாங்க. அதை எந்த அளவுக்கு கண்டிச்சாங்க, கடுமையான வார்த்தையால் அருவறுக்கத்தக்க உதாரணத்தை கொண்டு அல்லாஹ் அதை கண்டிக்கிறான். திருமறை குர்ஆன்ல, லா யகுத்த பாலுக்கும் பாலா, உங்களிலே யாரும் யாரை பற்றியும் புறம் பேசாதீர்கள், ஐயாக்குல லகும அகைஹி மைத்தன் கரித்துமுகு, உங்களிலே யாராவது இறந்து போன தன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதை நீங்கள் விரும்புவீர்களா, நீங்கள் அதை விரும்ப மாட்டீர்களா அப்படின்னு நல்லா கேட்கிறோம். அதை விட மோசம்னு அர்த்தம், ஒரு ஆள் இறந்துட்டாரு, ஒரு ஆள் இருக்கிறாரு, அவருடைய அண்ணனோ தம்பியோ மௌத்தாயிட்டாங்க, ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கத்தியை கொண்டாந்து நல்லா லெக் பீஸா கட் பண்ணி சக்தி மசாலா சொல்லும் போதே நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அருவறுக்கத்தக்க விஷயமா இருக்கு. அல்ல அப்படி சொல்றாரு, நீ இதை எப்படி அருவறுப்பா நினைக்கிற, இறந்தவன் கரியை திங்கிறத நீ எப்படி அருவறுப்பா நினைக்கிறியோ, அதை விட அருவறுக்கத்தக்கது அடுத்தவனை பற்றி புறம் பேசுவது, அவன் இல்லாத சபையிலே பேசுவது. எப்படி மார்க்கம் கண்டிக்கிறது பாத்தீங்களா. அப்ப புறம் பேசுவது தப்புன்னு வைத்துக் கொண்டால் இன்னைக்கு எவ்வளவு முஸ்லிம்கள் மாட்டுவாங்க, அதுவும் குறிப்பாக பெண்கள், பெண்கள்ட்ட ஜாஸ்தி இருக்கு. அது ஆண்கள் யோக்கியங்கள் சொல்ல வரல, அவங்கள்ட்ட வேற தப்பு ஜாஸ்தியா இருக்கும், தவறுகள் என்று சொல்லும் போது
ஆண்கள்ட்ட சில தப்பு ஜாஸ்தியா இருக்கும், அதை ஆண்களுக்கு சொல்லுவோம். பெண்களிடத்துல சில தப்பு ஜாஸ்தியா இருக்கும். பெண்கள் இங்க வந்திருக்கிற உங்களுக்கு சொல்லவில்லை, பொதுவாக பெண்கள், பொதுவாக பெண்களுக்கு சைக்காலஜி இருக்கா இல்லையா, நம்ம அதைத்தான் பேசுறோம், யாரையும் தனியா சொல்லவில்லை. அதிகமாக இந்த புறம் பேசுறதுக்குரிய ஆளுக யாரும் பார்த்தா பெண்கள். இரண்டாவது அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவங்க வீட்டில் சும்மா இருக்கிறாங்கல்ல, ஆண்களுக்கு என்ன, அவங்களுக்கு வேலை வெட்டி இருக்குது, அவன் கடைக்கு பொழப்புக்கு போறதுனால வேணா தயம் கிடைக்காம கூட ஒரு காரணமா இருக்கலாம். பெண்களுக்கு அப்படி இல்லை, பெண்களுக்கும் வீட்டில் வேலை இருக்குது, ஆனால் அந்த ஃப்ரீ டைம் இருக்குது. அதில் என்ன அக்கம் பக்கத்தை சேர்ந்து அந்த காலையில் ஒரு 10 மணிக்கு ஸ்கூலுக்கு பிள்ளையெல்லாம் அனுப்பிச்சு விட்ட பிறகு இல்லையா லைட்டாக ஒரு குட்டி மாநாடு போடுவாங்க, அது சின்ன மாநாடு, ஷார்க் மாநாடு மாதிரி, என்ன ஷார்ட் மாநாடு அது. அப்புறம் என்ன லஞ்சு கிஞ்சி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு சின்ன மாநாடு நடக்கும். அப்புறம் சன் டிவியில் வரிசையாக நாடகமாக போட்டுட்டு இடையில ஒரு 1/2 மணி நேரம் செய்தி போடுவாங்க. செய்தியை போய் எவன் பார்க்கறது, வா வெளியே போவோம். அந்த நேரத்தில் என்ன செய்ய ஒரு மாநாடு நடக்கும், என்ன செய்யறது, உட்காந்துட்டு பேசுறது. சேர்ந்து பேசுவது தப்புலாம் கிடையாது மார்க்கத்தில், அக்கம் பக்கத்தில் இருந்தாங்கன்னா சேர்ந்து பேசுவதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதல்ல. சேர்ந்து என்னத்தை பேசணும் அது கவனிக்கணும். சேர்ந்து பேசினா எக்கா அந்த மாடி வீடு என்ன கவனிச்சியா, அப்படி யுக அப்படி டீட்டெயில் வாங்குறது. சில பேருக்கு புறத்தை சொல்லுவதிலே ஆர்வம், சில பேர் அவன்கிட்ட இருந்து எந்த செய்தியும் வராது, ஆனால் அடுத்தவன்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் கறந்துருவாங்க. அப்படி சிலருக்கு டேலண்ட், எல்லாமே தப்பு தான், புறம் பேசுவதும் தப்பு தான். ஒருத்தரை புறத்தை பேச வச்சு கேட்கறது எதிர்பார்த்து போறது, இவனுக்கு புறம் பேச மாட்டானா நீ சொல்லு நீ சொல்லு, அவனை பத்தி இவனை பத்தி நோண்டி நோண்டி என்ன செய்யறது, விஷயத்தை எடுக்கிறது. இதெல்லாம் எதுக்கு நமக்கு, அது தெரிஞ்சு நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்தவருடைய குறையை தெரிந்து நமக்கு என்ன ஆக போகிறது, நம்முடைய குறையை தெரிந்தால் அது நமக்கு நல்லது, திருத்திக்கலாம். நம்ம காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என்னென்ன காரியங்கள் செய்யறோம், அதுல என்னென்ன தப்புகள் வருது, இதை திருத்திக்கிட்டா மறுமையில தப்பிச்சுக்கிடுவோம் இல்லாட்டி மாட்டிக்கிடுவோம். நமது வாழ்க்கையை ஆய்வு பண்ணி அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா பரவாயில்ல, அடுத்தவனை பத்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அப்படி ஒரு பார்வை மக்கள்கிட்ட இருக்கிறது. அதுல இந்த புறம் பேசுறது நீங்க பாத்தீங்கன்னா அதுல மக்களுக்கு ரொம்ப அலாதி பிரியம். எப்படி நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பயங்கரமா அதை கொண்டு வருவாங்க. அது எப்படி கொண்டு வருவாங்கன்னா மணிக்கணக்காக பேசுறது, சில நேரங்களில் கரண்ட் அமைத்து விட்டுருவாங்க. அப்போ சீரியல் ஓடுமா, சீரியல் ஓடாது, டிவி இதெல்லாம் கட்டாகி போயிடும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கரண்ட் போயிடும். வந்து உட்காந்துக்கிட்டு இவங்க ஆரம்பிப்பாங்க கதையை, 2 மணி நேரம் அப்போ கரண்ட் வந்துடும். கரண்ட் வந்து கிளம்புவாங்கல்ல எல்லாம் அந்த 2 மணி நேரம் புறம் பேசியிருப்பாங்க. லாஸ்ட் கிளம்பும்போது அஸ்தபில்லா, நமக்கு எதுக்குமோ அடுத்தவங்க நியாயமெல்லாம், அடுத்தவங்க விவகாரம் நமக்கு எதுக்கு, நீ 2 மணி நேரம் பேசினே அது என்னது, இது இந்த புத்தி உனக்கு முன்னாடி வந்திருக்கணுமா இல்லையா. 2 மணி நேரம் கழிவு கழிவு ஊத்தி அந்த தெருவே டேமேஜ் ஆகி கிடக்கு. கடைசியில் போகும்போது என்ன அசவப்பொருளா, அடுத்த ஆளை பத்தி நமக்கு எதுக்குன்னு போறது, புறத்தை எப்படி பேசுவாங்க. இன்னொரு கேட்டகரி இருக்கு, இது கடைசியில ஜாமீன் வாங்குது. இன்னொரு சில கேட்டகரி இருக்கு, அது என்னது, முன் ஜாமீன் பார்ட்டிகள், முன்னாடியே ஆரம்பிச்சுருவாங்க. சில விஷயங்கள்லாம் இருக்குமா, அவன் வேணா சில ஊர்ல ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கிறான், அடுத்தவங்களை பற்றிலாம் பேசக்கூடாது, பேசுனா அதெல்லாம் பாவம் தான், இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்கிருக்கா அப்படின்னு சொல்லிடுது. எதுக்கு அப்படி சொல்லணும், ஒரு விஷ பாட்டில் கையில் இருக்குது, இது விஷம் குடித்தா நாக்கில் வாயில் நுறதுலையும் செத்து போயிடுவோம், இருந்தாலும் ஒரு கிளாஸ் குடிச்சு பார்ப்போமே, அப்படி குடிச்சு பார்ப்போமா, தூக்கி தூரறிஞ்சிருவோம், விஷ பாட்டில் தொடாத. ஆனால் இது என்னது, இது புறம் பேசுறது தானே, தப்பு தான், பேசக்கூடாது தான், குற்றம் தான், இருந்தாலும் மனசு கேட்கல என்று ஒரு பிட்டை போட்டுட்டு அப்படியே ஆரம்பிக்கிறது ஒன்று, ஒரு இது ஒரு கேரக்டர். இன்னும் ஒன்று இருக்கிறது, அதாவது புறம் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இவர்களுக்கு இதில் எவ்வளவு ஆசை அடுத்த ஆளை பற்றி புறம் பேசுறதுல. சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புறம் பேசுவதற்கு வாய்ப்பே இருக்காது, அவசர கதியில் போய்கிட்டு இருப்பான், சூழ்நிலையை உருவாக்குவான். பாருங்கள், இங்கே மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டில் போய்கிட்டு சிதம்பரம் பஸ் ஏறி போகணும், இவனுக்கும் பஸ்ஸு கிளம்புது, இன்னொரு அவர் சென்னைக்கு போகிறாரு, அவரும் பஸ் ஏறுறாரு, புறம் பேச முடியுமா இப்ப, அப்ப டக்குன்னு கூப்பிட்டு அந்த அந்த ஊதா சேர கட்டிருக்காங்கல்ல அவளை நீ பாத்துக்க, அவளை பத்தி அப்புறம் சொல்றேன், அவளை புக் பண்ணியாச்சு. இப்ப புறம் பேச நேரம் இல்லை, ஆனா புறம் பேசுறதுக்கான கேரக்டர் செலக்ட் பண்ணி இவ தான் இன்னைக்கு நமக்கு டார்கெட் வச்சுட்டு சிதம்பரம் பஸ் ஏறியாச்சு. இவ கூட சும்மா இருப்பா, அந்த அவ இருக்கா பாருங்க, ஏக்கா அந்த புழுக்கடல் சேரியை பத்தி இதை சொல்றேன்டிய, அதுவாடி கேட்கிற அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். சிதம்பரத்தில் போய் நிப்பாட்டி பஸ் நிப்பாட்டி, ஏமா சிதம்பரம் வந்துச்சு இறங்குங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் இந்த வண்டி ஓடும். இப்படிலாம் என்னது, எதுக்கு இப்படி போகிறோம், நன்மை எப்படி செஞ்சோமா, நன்மையான காரியங்களை ஒரு ஒரு ஆளுக்கு தர்மம் செய்யணும்,
ஒரு ஆளுக்கு 5 லட்சம் ரூபா கொடுக்குறீங்க, முடிவு பண்ணிட்டீங்க, அவர் பசங்க அவர் அவசரமாக கூப்பிட்டு அந்த ஆளை பார்த்துக்க அவருக்கு உதவி செய்ய வேண்டியது சொல்லுவோமா? அதனால பின்ன கொடுத்துக்குருவோம். அப்புறம் நன்மையான காரியத்தை செய்வதற்கு இப்படியெல்லாம் மனக்கிடவில்லை. ஆனால் மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட ஒரு புறம் பேசுவதற்கு இவங்களுக்கு எவ்வளவு ஆசை, எவ்வளவு அதில் வந்து அவங்க வந்து பேரானந்தம் ஏற்படக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அல்லாஹ் கடுமையாக சாடுகிறான். எப்படி? வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் ஹுமசா, யாரு குறை கூறி புறம்பீசி திரிகிறானோ அவனுக்கு கேடு நாசம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அடுத்தவர்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கலாமா? அது மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட ஒரு காரியம் கிடையாதா? இது நாக்கு செய்யக்கூடிய பாவம். இதெல்லாம் பல ஹாஜியார்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பல தொழுவியாளிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தங்களை நல்ல முஸ்லீம்களை போல அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் கூட இது மாதிரி புறம்பேசக்கூடிய வேலைகளில் ஈடுபடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தகுந்து பிறனும் நம்மை அறியாமல் நரகத்தை நோக்கி இவையெல்லாம் நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. பெரிய நாசத்தை நம்ம சம்பாதிக்கிறோம், அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். புறம் பேசுவது இப்படி இருக்கிறது. இன்னும் ஒன்று இருக்கிறது, அது என்னன்னு சொன்னா அல்லாஹ் சொல்கிறான், வலா தஜஸ்ஸு, நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள். நோண்டிக்கிட்டே இருக்கிறது. சில பேர் அப்படி இருப்பார்கள். இப்போ ஒரு ஆள் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கேட்குறோம், ஒரு ஆள்கிட்ட கேட்குறோம், யதார்த்தமாக கேட்குறோம். அவர் விரும்பினால் அதை சொல்லுவார், விரும்பாவிட்டால் அதை புறக்கணிப்பார். அது எதுங்க விடுங்க அப்படிங்கிற அப்போ உற்றணும். நம்ம ஒரு நோக்கத்தில் கேட்கல, சாதாரணமாக தான் கேட்டோம். அவர் சாதாரணமாக இருந்தால் சொல்லியிருப்பார். அப்போ நம்ம கேட்கும்போது அதை ஒன்றும் இல்லைப்பா பார்த்துக்கலாமா, அப்புறம் சொல்கிறமா, மனசு சங்கடமாக இருந்தால் உற்றணும். இவங்க என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டாங்க. அது எப்படி விட்டுருவோம் நாங்கள்? நீ என்னட்ட மட்டும் சொல்லு, உன்ட்ட மட்டும் எதுக்கு சொல்லணும்? சொல்லுவாங்க பாருங்க சில பேர், நீ யார்கிட்ட சொல்லாட்டாலும் பரவாயில்ல, என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு ஒரு விஷயத்தை போய் நோன்றது. இந்த குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாணம் முடிச்சு கொடுத்த பிள்ளை வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்த பிள்ளை 2 நாள் ஊருக்கு போயிட்டா தப்பிச்சாவ, ஒரு 4 நாள் 5 நாள் ஆச்சுன்னு வைங்களேன், அப்படி லேசாக ஒரு கிளவி ஆரம்பிக்கும். ஏமா ஏன் உன் மகன் வீட்டிலே இருக்கா? அது லைட்டாக அந்த கேள்வி நிற்கும். அப்புறம் இன்னொரு 4 நாள் போச்சுன்னு வைங்க, எதுவும் சண்டை எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சோ, மாமியாருக்கு மனதாங்கள் ஆயிடுச்சோ, அப்படியே ஆகும். இப்படியே என்ன செய்யறது? அடுத்த ஒரு குடும்பத்தை பற்றி பார்த்துருங்களா நீங்கள்? அப்படி சில பேரை இருப்பாங்க, ஒரு ஆளை பற்றி அப்படியே மெசேஜ் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, துருவிக்கிட்டே இருக்கிறது. நம்ம அரசாங்கத்தில் கூட அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, சிபிஐன்னு வச்சுருக்கிறாங்க, என்ன சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லி. அவனுடைய வேலை என்ன? துப்பு துளக்குவது. அதையே துப்பு துளக்குறான், அது பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி. ஒரு குண்டு வச்சுட்டாங்க, அவர் கொலை பண்ணிவிட்டாங்கன்னு சொன்னால் அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி சம்பளம் கொடுத்து அரசாங்கம் வச்சிருக்கு. அது சம்பளம் வாங்குகிற அதிகாரிகள், இது ஃப்ரீயாக வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள், அதிகாரிகள் இது சதிகாரிகள் சொல்லிக்க வேண்டியதுதான். என்னது அடுத்த குடும்பத்தை பற்றி, அது என்ன இது என்ன இது என்னன்னு போட்டு குடையிறது. நல்லா அதை கண்டிக்கிறான், எதுக்கு அதை போய் செய்கிற? சொல்ல போனால் இது தப்புங்கிறாங்க. மார்க்கம் சொல்ல சொல்கிறாங்க, இன்னக்க இனித்த வாழ்த்த அவராத்தின் பசத்தகும் அவ கிதுத்த அன் துஷிரகும், நீ ஒரு மனிதனுடைய அங்கரங்கத்தை பின்தொடர்ந்தால் நீ அவனை கெடுத்தவனை போலாவாய் அல்லது கெடுக்க முயன்றவனை போலாவாய்ங்கிறாங்க. திரும்பியில் இந்த திசை இடம் பெறுகிறது. ஒரு ஆள் இருக்கிறான்னா சில பேர் ஒளிஞ்சு மறைஞ்சு தப்பு செஞ்சுக்கிட்டு இருப்பான், அவன் நாளைக்கு திரும்பி வரக்கூட வாய்ப்பு இருக்கிறது. இவன் என்ன செய்ய ஊர்வலம் பரப்பிட்டான், முழுசாக நடந்த பிறகு எதுக்கு முக்காடு, வெளிப்படையை செய்ய ஆரம்பிப்பான். அப்போ சில விஷயங்களை அறிவுரை சொல்லலாம். இப்போ நான் அன்னைக்கு பார்த்தேன், ஸ்மோக் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு, அதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, அதெல்லாம் எவ்வளோ தப்பு தானே, உங்கத்தான் எவ்வளோ பெரிய ஆள் சங்கடப்பட வரா இல்லையா அப்படின்ற மாதிரி அது அவரும் புரியக்கூடிய விதத்தில் சொல்லணுமே தவிர, அப்படி அந்தரங்கத்தை அவன் எங்கே போகிறான், இவன் எங்கே போகிறான், இவன் எங்கே போகிறான் அப்படி நோண்டிக்கிட்டே போகிறது, அப்படி விசாரிச்சுக்கிட்டே தெரியறது, இது மார்க்கத்தில் நல்ல வேலை கிடையாது. ஏன் நம்ம எந்த மனுஷனும் விரும்ப மாட்டான். இந்த இப்படி இப்படி ஒரு கேரக்டர் நோண்டிகிட்டே போகுதுல, அவரை பற்றி ஒருத்தர் நோண்டே அவருக்கு ஆகாது, என்னை பற்றி நீ எப்படி விசாரிக்கிறான்னு கேட்பான். அப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம எப்போ கேட்கலாம், ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம், ஒரு மாப்பிள்ளை பார்க்க போகிறோம், இந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்டவருங்க, அதை விசாரிக்கத்தான் வேணும். ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்குதா, சம்பாதிக்கக்கூடிய ஆளா, நல்ல குணமுள்ள பையனா, எது கெட்ட பழக்கம் உள்ள பையனா, சேர்க்கை பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி, அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்து தான் மனம் முடிக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு அவசியம் ஏற்படும் போது நம்ம என்ன செய்யறோம், போய் என்னை எதுன்னு விசாரிச்சா பரவாயில்லை, அதை விட்டு விட்டு சும்மா நாள் என்ன செய்யறது, அடுத்தாலை பற்றி விசாரிச்சுக்கிட்டே அழகிறது, அதான் பெரிய பாவம் இது. அப்போ இது மாதிரியான பாவங்களை விட்டு விலகி கொள்ள வேண்டும். இது நம்ம நாக்கு செய்யக்கூடிய ஒரு நாசம்தான். அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான நமக்கு நாசத்தை தரக்கூடிய ஒரு காரியம் எதுன்னு சொன்னால், பெருமை அடிக்கக்கூடிய ஒரு காரியம்.
என்ன செய்யறது? தன்னைய பத்தி தானே உயர்வாக பேசுறது, தன்னைய பத்தி அடுத்தவனை பேச வச்சு அழகு பார்க்கறது. சில பேர் இருப்பாங்க, இவன் என்ன செய்வான், நம்மெல்லாம் கொடுத்தோம்னா நம்மெல்லாம் செஞ்சோம்னா அப்படியே இவன் சொல்லிட்டே இருப்பார். அடுத்த அவருக்காக என்ன, அடுத்த அவர் மத்தியிலே தன்னை பெரிய ஒரு பரிசுத்தவானை போல நான் அப்படி போய் அப்படி பண்ண இப்படி பண்ண என்று சொல்லிட்டு இருப்பாங்க. இது என்னது, எதுக்கு நம்ம அப்படி செய்யணும்? நல்ல காரியங்களை செய்வதற்கு கூட நல்ல எண்ணம் வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஒரு நல்ல காரியத்தை நம்ம செய்யறோம், நல்ல காரியத்தை செய்யக்கூட இல்லை, நாம் நல்லதை நினைக்கிறோம், எண்ணம் சுத்தமாக இருந்தால் நினைத்ததற்கே அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ஹம்மபி ஹசனா ஃபலம் யஅமல்ஹா, ஒருவன் ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு நாடுகிறான், விரும்புகிறான், ஆனால் அதை அவனுக்கு செய்ய முடியலை, ஏதோ ஒரு காரணம் அதை செய்ய முடியாம விட்டுட்டான். ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான், கதபஹல்லாஹு ஹசனதன் காமிலா, இவன் இந்த நல்ல காரியத்தை செய்து இருந்தால் அவனுக்கு என்ன கூலி உண்டோ அதை அல்லாஹ் அவனுக்கு வழங்கி விடுவான். மன் ஹம்மபி ஹசனா ஃபஅமில பிஹா, எவன் ஒருவன் ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு விரும்பி அதை செய்து முடிக்கிறானோ, நினைச்ச மாதிரி செஞ்சிட்டான், அவனுக்கு பத்திலே இருந்து 700 மடங்குகள் வரைக்கும் அல்லாஹ் கூலி கொடுப்பான். ஹதீஸ்ல வருகிறது. அவன் நல்ல காரியத்தை செய்யவே இல்லை, எண்ணம் நல்லா இருக்குது செய்யணும்னு நினைக்கிறான், அந்த எண்ணத்துக்கே அல்லாஹ் கூலி கொடுத்துறான். இது இருக்குதா? சில பேருக்கு எப்படின்னா, நல்ல காரியத்தை செஞ்சால் கூட அவர்களின் எண்ணம் சரியில்லாத காரணத்தினால் அவர்கள் நரகத்துக்கு போவார்கள். கவி அவர்கள் சொன்னார்கள்ல, மறுமை நாளில் ஒரு 3 பேர் வருவார்கள், அது ஒரு பெரிய உயிர்த்தியாகி வருவார், ஷஹீத் வருவார். அப்ப அல்லாஹ் அவட்ட கேட்பான், நீ என்னப்பா உனக்கு இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தோமே, நீ என்ன செய்தாய்? அப்ப அவர் சொல்லுவார், என்ன இப்படி கெட்டு விட்டாயே, இன்னி காத்தல் தூ உன்னுடைய பாதையிலே போரிட்டேன், ஷஹீதாகும் வரையிலே நான் உயிர்த்தியாகம் செய்து இந்த மார்க்கத்துக்காக வேண்டி உயிரை விட்டேனே என்று சொல்லுவார். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், கதபுத்த, நீ பொய் சொல்லுகிறாய், நீ எதற்காக சண்டையிட்டாய், அன்னக்க காத்தல்த ஐயு கால ஜரி, உன் மக்கள் உன்னை வீரன் என்று புகழ்வதற்காக நீ சண்டையிட்டாய், பக்கது கீழே அது சொல்லப்பட்டு விட்டது, உனது நோக்கம் அல்லாஹ்வுக்காக கிடையாது, பெரிய வீரன் பேர் வாங்கணும் சொல்லிட்டாங்க, நரகத்தில் ஒன்று தள்ளிடுவாங்க அவரை. இன்னொருத்தர் வருவார், அவர் பெரிய செல்வந்தர், அவருக்கு அல்லாஹ் நிறைய செல்வங்களை வழங்கியிருப்பான், அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்திருப்பார், அவரை கொண்டு வர்றாங்க. அல்லாஹ் கேப்பா, நீ என்ன செஞ்ச? அப்ப அவர் செஞ்ச நற்காரியங்களை பூரா அல்லாஹ்ட்ட சொல்லி இன்னென்ன நற்காரியங்கள் செய்தேன். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்லுகிறாய், இல்ல நீ எதுக்கு கொடுத்த, ஐயு கால ஜவ்வாதன், மக்கள் உன்னை வள்ளல் என்று புகழ்வதற்காக நீ கொடுத்தாய், பக்கத்து கீழே அது உன்னை மக்கள் அப்படி புகழ்ந்து விட்டார்கள், அவனை கொண்டு போய் நரகத்தில் தள்ளிடுவாங்க. அடுத்ததாக ஒரு ஆலிம் சா வர்றார், மார்க்க அறிஞர், அவருக்கு அல்லாஹ் நிறைய அறிவை கொடுத்திருப்பான், அவர் பல பேருக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுத்துருப்பாரு, அவர் குரானை ஓதி இருப்பார், பல பேருக்கு குரானை ஓதி கொடுத்துருப்பார், அப்ப அவற்ற சமுதாய மாற்றத்தில் உண்டாக்கியிருப்பார். அவர்கிட்ட அல்லாஹ் கேட்பான், நீ எதுக்குப்பா இதெல்லாம் செஞ்ச, யாரெல்லாம் நான் அது பண்ணேன்னு சொல்லுவார். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்லுகிறாய், நீ இதெல்லாம் எதுக்கு கொடுத்த, யு கால ஆலிமன், ஆலிம் என்று மக்கள் உன்னை புகழ்வதற்காக, அதுபோல வந்து காரி என்று மக்கள் உன்னை புகழ்வதற்காக இவற்றை நீ செய்தாய், இவனை கொண்டு போய் நரகத்திலே போடுங்க, நல்லா சொல்லுவான், அவன் நரகத்திலே கொண்டே போடப்படுவார். இந்த ஆலிம் சாமார்கள் வர வார்த்தைலாம் நீங்க பார்க்கணுமே, இந்த ஊர்களுக்கு இந்த பயானுக்கு ஆலிம் சாமார்களை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டால் இப்போ நம்முடைய ஜமாத்தில் என்ன செய்வோம், ஆள் அவர் பேர் அவர் மசாலா பிடிச்சார்னா அந்த என்ன பட்டம்னு போடுவாங்க, பொறுப்பு இருந்தால் பொறுப்பு போடுவாங்க, அவ்வளவுதான். அங்கே என்ன, ஒரு ஊருக்கு அஜர்த்து வருவார், அவர் பேர் ஒரு இப்ராஹிம் வைங்க, மௌலானா மௌலவி ஹஜரத்து கிபிலா அஃசல் உலமா, அது மாதிரி என்ன இன்னும் ஏகப்பட்ட உருளைக்கிழங்கு அந்த கிழங்கு இந்த கிழங்கு எல்லாம் போட வேண்டியதுதான், எல்லாம் போட்டு அவர் பேரை போடுறது. எதுக்கு இது, அபு தலாயில், ஆதாரங்களின் தந்தையம், அவ்வளோ பேர் போடுவாங்க. அப்போ இந்த மாதிரி நோக்கங்களுக்காக ஒருத்தர் செஞ்சார்னா உலகத்தில் போயிடும்,
எந்த நன்மையை செய்வதற்கும் முதல்ல என்ன தேவை? நல்ல எண்ணம் தேவை. இன்னமல்ல ஆமாளுவின் நீயாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டுதான். அப்படி அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். அப்ப செயல்கள் அல்ல பார்க்கறது இல்ல, எண்ணங்களை அடிப்படையா பார்க்கலாம். அப்ப நம்ம செஞ்ச எத்தனையோ போல நல்ல காரியங்கள் இருக்கலாம், அதை வாயிலே சொல்லி அதை நாசமாக்குறது. நான் தான் அவனுக்கு கொடுத்தேன், நான் தான் இவனுக்கு கொடுத்தேன், நான் தான் அந்த அஜரத்துக்கு அது வாங்கி கொடுத்தேன், நான் தான் அந்த ஊருக்கு ரோடு போட்டு கொடுத்தேன், அவர்கிட்ட சொல்லிட்டான்னு வைங்க, அவனுக்கு மறுமையிலே எந்த பேரும் கிடையாது. அவன் செஞ்ச அனைத்தும் அவனுக்கு பலன் அளிக்காது. அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லும் போது சில நல்லடியார்களை பற்றி சொல்கிறான். அவர்கள் இத்துஇமூன துஆமலா ஹுப்பிஹி மிஸ்கீரன் வ யதீமன் வ அஸீரா, அவர்கள் ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் உணவு கொடுப்பார்கள். எதற்காக? அல்லாஹ்வுக்காக கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவங்க சொல்லுவாங்களாம், இன்னமா நுத்துஇமுக்கும் லி வஜ்ஹில்லா, நாங்கள் உங்களுக்கு ஏன் உணவு கொடுத்தோம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காகத்தான், அல்லாஹ்வின் திருமுகத்தை நாடித்தான். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா, நாங்கள் உங்களிடத்திலே இதற்கான கூலியையோ இதற்கு உண்டான நன்றியையோ எதிர்பார்க்க மாட்டோம், எதிர்பார்க்கலன்றாங்களாம். இப்ப நாம் ஒருத்தனுக்கு சாப்பாடு கொடுத்தா கூட, சாப்பாடு கொடுக்கிறோம் இவனுக்கு கூலி அல்லாட்ட, இவனுக்கு சாப்பாடு கொடுத்த ஊர்ல சொன்னா அந்த கூலி கிடைக்காது. இப்படி என்ன செய்யணும்? நம்ம நல்ல காரியங்களை செய்யும் போது பெருமை இல்லாமல், முகஸ்துதி இல்லாமல், அல்லாவிடத்திலே கூலியை எதிர்பார்த்து செய்யணுமே தவிர, இந்த மாதிரி செஞ்சோம்னு வைங்க, அதுக்கு எந்த நன்மையும் கிடையாது. பார்த்தா வாயில பெருமை அடிச்சுக்கிட்டே தெரியுது. அது அரசியல்வாதிகள் அப்படி இருப்பார்கள். நீ அரசியல்வாதியை பார்த்துருக்கீங்களா? அரசியல்வாதிகள் என்ன செய்வார்கள்? அவனுக்கு அதெல்லாம் ஒரு கிரேடு, தன்னைய பத்தி சொல்ல விட்டுக்குருவாங்க. ஒரு இடத்துல பேசுறதுக்கு முன்னாடி அந்த அரசியல்வாதியை பத்தி உடனே கூப்பிட மாட்டாங்க. அண்ணன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருக்கு இன்னைக்கு அமெரிக்காவில் கூட்டம் இருந்துச்சுமா, ஜப்பான்ல கூட்டம் இருந்துச்சுமா, சிக்காகோவில் கூட்டம் இருந்துச்சுன்னு சொல்லுவான். என்னது அவர் அண்ணன் அவர் இப்படி பேசுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் மூலம் பாஸ்போர்ட்டே இருக்காது, அப்புறம் தான் விசாலாக போட முடியும். ஆனால் என்ன, அப்படி குளிப்பாட்டி வைக்கிறது. இந்த பெருமை அவனுக்கு இருந்துட்டு போகட்டும், நமக்கு இருக்கலாமா? அல்லாவை நம்பி மறுமையிலே கூலியை எதிர்பார்த்து சொர்க்கம் என்று நம்மால் கற்பனை செய்ய முடியாத பரிசுகளை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறானே, அதை பெறுவதை நோக்கமாக கொண்டு லட்சியமாக கொண்டு செயல்படக்கூடிய நம்மிடத்திலே அப்படிப்பட்ட பெருமை இருக்கலாமா? அப்படி பெருமை அடிச்சு ஏதாவது கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. நாம் செய்யக்கூடிய காரியங்கள் சின்னதாக இருந்தாலும் நல்ல எண்ணத்திலே செய்தால் அல்ல அதுக்கு பல மடங்காக கூலி கொடுப்பான். நாம் செய்யக்கூடிய உதவிகள், தான தர்மங்கள் கோடி கோடியாக கொடுக்குறோம், ஆனால் எண்ணம் சரியில்லாவிட்டால் அதுக்கு அல்லாவிடத்தில் எந்த பேரும் கிடையாது. இப்போ இப்படி மார்க்கத்தில் செயலை விட எண்ணங்களுக்கு இஸ்லாத்தில் வெயிட் இருக்கிறது. அதுபோல இது அப்படி இருக்கும்போது நாம் இந்த மாதிரி செய்யலாமா, இந்த மாதிரி பேசலாமா, அப்படி பாவங்களை வந்து சம்பாதிக்கக்கூடிய காட்சியை பார்த்தோம். இது நாக்கு செய்யக்கூடிய பாவம். இன்னொரு பாவமா என்ன சொல்லலாம், கிட்ட கிட்ட வார்த்தைகளை பேசுவது. நம்ம சமுதாய மக்கள்கிட்ட கொஞ்சம் குறைவு தான், ஆனால் அறவே இல்லைன்னு சொல்ல முடியாது. கிட்ட வார்த்தைகள் பேசுவது, கிட்ட வார்த்தைகள் பேசுவதை மார்க்கம் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறது. யாருக்கு அனுமதி? அனுமதினு சொன்னா பேசிக்கலாம் அர்த்தம் இல்ல, அது பேசினா தப்பு கிடையாது. அது யாருக்கு? அநியாயம் செய்யப்பட்டவன். அநியாயம் செய்யப்பட்டவன், அவன் அறியாமையில ஒரு வார்த்தையை இருந்து கெட்ட வார்த்தை பேசலாம். ஒருத்தர் வீடு இடிச்சு விட்டாங்க, அநியாயமாக ஒருத்தருடைய வீடை இடித்து தரைமட்டமாக்கி விட்டார்கள், ஒரு பெண்ணின் கணவனை கொலை செய்து விட்டார்கள். அப்ப எப்படி பேசுவான் ஒருத்தன்? கண்ணியத்திற்குரிய பேசுவான், அது டேஷ் 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 தான் வரும். அது என்னது? அவன் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறான். அது அவன் தன்னை நிமிதி அப்படிதான் பேசுவான். அல்ல அதை குற்றம் பிடிக்க மாட்டான். அது இல்லாமல் இயற்கையிலேயே ஒருவனுக்கு வந்து கெட்ட வார்த்தை பேசினான்னு சொன்னா அதை மார்க்கம் வந்து ரொம்ப வன்மையா கண்டிக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் தீய வார்த்தைகளை பேசுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான். அல்லாஹ்வுடைய வெறுப்பு கிடைத்தால் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம எதுக்காக வேண்டி நிறைய தர்மங்களை நிறைய நற்காரியங்களை செய்கிறோம்? அல்லாஹ்வின் நேசத்தை பெறுவதற்காக. ஆனா இந்த கெட்ட வார்த்தைகளை பேசினால் அல்லாஹ்வின் நேசம் கிடைக்குமா, வெறுப்பு கிடைக்குமா? வெறுப்பு கிடைக்கும்.
அப்ப நம்முடைய பேச்சுக்களிலே கெட்ட வார்த்தைகள் இருக்கக்கூடாது. ரசுல்லாவுடைய வாழ்க்கையிலே அவங்களோடு வாழ்ந்த தோழர்களிடத்திலே தோழிகளிடத்திலே பார்க்கிறோம் அவ்வளவு பண்பாடு அவர்களுக்கு இருந்தது. ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கறோம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரசுல்லா ஒரு முறை மனைவி ஆயிஷா அம்மையாரிடத்துல சொல்றாங்க, ஆயிஷாவே நீ எப்போது என்னை பொருந்தி கொண்டிருக்கிறாய், எப்போது என் மேல கோபமா இருக்கிறாய் என்பதை நான் கண்டுபிடிச்சிருவேங்கிறாங்க. ஆயிஷா அம்மையார் எப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஹம்மதின் இறைவன் மீது ஆணையாக என்று நீ எப்போது சொல்வாயோ, அது அரபுகளுடைய பழக்கம். சாதாரண செய்தி சொல்லும் போது கூட அல்லாஹ்வின் மீது ஆணையாக, முஹம்மதின் இறைவன் மீது ஆணையாக, காபாவின் இறைவன் மீது ஆணையாக சொல்லுவாங்க. அது சாதாரணமாகவே சொல்லுவாங்க, புழக்கத்தில் சொல்லுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ எப்போது முஹம்மதின் இறைவன் மீது ஆணையாகன்னு சொன்னா இப்ப ஓகேன்னு அர்த்தம், நம்ம எல்லாம் கோபதாபம் இல்லைன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் மேல கோபம் வந்துச்சின்னு வைங்க, என்ன செய்வாங்களா? ஆயிஷா அம்மையார் சின்ன கோபம் இருக்கு, ஒரு வருத்தம் இருக்குன்னு சொன்னா என்ன செய்வாங்களா? இப்ராஹிம் நபியின் இறைவன் மீது ஆணையாகன்னு சொல்லுவாங்களாம். ரசூலுல்லாஹ் விளங்கிருமா, ஓ நம்ம பேரை காணாம், அப்ப என்ன நம்ம மேல ஏதோ ஒரு சின்ன கோபமா இருப்பா புரிஞ்சுக்கிடுவாங்களாம். அப்ப எவ்வளவு அழகிய பண்பாடு பாத்தீங்களா? இன்னைக்கு உள்ள பெண்கள் அப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு உள்ள ஒரு பெண்ணுக்கு கணவர் மேல கோபம் சொல்லக்கூடிய வார்த்தை இப்படியா இருக்கும், சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் எல்லாம் டேஷ் 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 டேஷாக தான் இருக்கும். அப்படி கெட்ட வார்த்தையாக மோசமான வார்த்தைகளாக இருக்கும். அதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. வார்த்தைகள் என்பது ரொம்ப முக்கியம். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுகிறான், அதனுடைய விளைவு அவனுக்கு தெரிவதில்லை, ஆனால் அந்த வார்த்தையை பேசுவதால் அல்லாஹ் அவனுடைய தரஜாவை பல மடங்கு உயர்த்திடுறான். அதுவும் இருக்குது. இன்னொன்னு இருக்கு, ஒரு மனிதன் ஒரு சொல்லை பேசுகிறான், அதனுடைய விளைவு அவனுக்கு தெரியாது, ஆனா அந்த வார்த்தை ஏற்படுத்தக்கூடிய விளைவினால் அவன் நரகத்திலே போய் விழுகிறான். ஒரு வார்த்தை தான், ஒரு வார்த்தை வில்லும் ஒரு வார்த்தை கொல்லும் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது நம்ம நாக்குக்கு. நமது நாக்கு என்பது சாதாரணம் கிடையாது, மிகப்பெரிய நாசங்களுக்கு அது வந்து வழியமைத்து கொடுத்து விடும். முற்காலத்து கவிதையில ஒன்று சொல்லுவான், முற்காலத்து கவிதையில ஒருத்தர் கேள்வி கேட்டு இன்னொருத்தர் பதில் சொல்லுவான். அதுல நிறைய கேள்வி கேட்பாங்க, அல்ல கடைசியா ஒரு கேள்வி கேட்பான், உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? ஒருத்தன் கேள்வி கேட்கறான், அதுக்கு இவன் பதில் சொல்றான், கத்தி இல்ல, கோடாரி இல்ல, கடப்பாறை அதெல்லாம் இல்லைன்றாங்க. கேள்வி கேட்டு பதில் சொல்லுவான், நிலை கெட்டு போன நயவஞ்சகனின் நாக்குத்தான் அது. உலகத்திலே பெரிய ஆயுதம் எது? இந்த கத்தி கப்பலாக செய்யக்கூடிய வேலையை விட நாக்குல ஒருத்தர் நயவஞ்சகம் கிளப்புனான் வைங்க, அது வந்து பயங்கரமா போகும். குரானே சொல்லுதா இல்லையா, வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், குழப்பம் என்பது கொலையை விட கொடியது. அப்ப குழப்பம் எங்க இருந்து வருது? நாக்கில் இருந்து வருகிறது பெரும்பாலும். அப்ப இப்படியாக நாவு என்பது ஒரு அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய நியமத், ஆனால் அதை சரியாக நம்ம கையாண்டால் நிறைய நன்மை கிடைக்கும். நம்ம சொன்னவன் இதெல்லாம் தீமைகள், தீமையை மட்டும்தான் பெற்றுத்தருமா நாக்கு? இல்லை, நன்மையையும் பெற்றுத்தரும். சலான் சொல்றோம், நன்மை. குரான் ஓதுகிறோம், நன்மை. துவா ஓதுகிறோம், நன்மை. ஒரு ஆளுக்கு பயான் பண்ணுகிறோம், நன்மை. ஒருத்தரை பார்த்து இன்முகத்தோடு ரெண்டு வார்த்தை பேசுகிறோம், அது நன்மை. தர்மம் சதக்கான சொல்ல சொல்றாங்க. அப்ப நன்மைகளும் செய்ய முடியும், கேடுகளும் செய்ய முடியும். நன்மைகளை செஞ்சா நமக்கு மறுமையில கவலை இல்லை, கேடுகளை செஞ்சா அல்லாட்ட போய் நிக்கணும். மா எல்பிலுமின் கவுளின் இல்லால் அதை ரஹீபுன் அதீது, குரான் சொல்லுது. எழுதக்கூடிய கண்காணிப்பாளர் இல்லாமல் நீங்கள் எந்த வார்த்தையும் பேசுவது கிடையாது. நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பதிவு செய்யப்படுகிறது, அது கவனத்தில் வைக்கணும். அரசாங்கமோ காவல்துறையோ உளவுத்துறையோ நமது பேச்சுக்களையே பதிவு செய்யாமல் இருக்கலாம், ஆனால் அவர் அதிகாரி இருக்கிறார், அவருக்கு வேலை என்ன? நம்ம பேசக்கூடிய அனைத்தையும் அவர் கண்காணித்து பதிவு செய்கிறார். அதெல்லாம் மறுமையில் வந்து நிற்கும். ஒரு சிறிய நன்மை செய்தாலும் அதற்கு அல்லாவிடத்திலே கூலி உண்டு. மையாமல் மிஸ்கால தரத்தின் ஹைரையரா, உமையாமல் மிஸ்கால தரத்தின் ஷர்ரையரா. அணு அளவு நன்மை செய்தவன் அதை மறுமையிலே காண்பான், அணு அளவு தீமை செய்தவன் அதை அவன் மறுமையிலே காண்பான். அப்ப நன்மை செஞ்சா சொர்க்கம் இருக்கிறது, தீமை செஞ்சா நரகம் இருக்கிறது. அப்ப அந்த நரகத்திற்கு மனிதர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த நாவு என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக பயன்படுகிறது. அப்ப நாம் அப்படி இருந்து விடாமல், இந்த நாவிலே நிறைய நாசங்கள் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பேசிக்கிட்டே இருக்கிறேங்கிற அவசியம் இல்லை. பேச்சு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அது நல்ல பேச்சாக,
மார்க்கம் சொல்லித்தந்த அடிப்படையிலே உண்மையை பேசுவது, நியாயத்தை பேசுவது, தேவையற்ற பேசுவதை விட்டு தடுப்பது, நமக்கு எதை பற்றிய அறிவு இல்லையோ அதை பற்றி பேசாமல் இருப்பது, அடுத்தவருடைய அந்தரங்கங்களை பற்றி துரு விசாரிக்காமல் இருப்பது, வதந்தி பரப்பாமல் இருப்பது, கெட்ட வார்த்தை பேசாமல் இருப்பது, இப்படி எத்தனையோ விஷயங்கள் நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக நமது நாக்கு நமக்கு ஒரு பெரிய பாவத்தை தேடித்தராது. அதிலே நாக்கிலே மிகப்பெரிய நாசங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி, நமக்கு மறுமை வாழ்க்கை இருக்கிறது, நம்முடைய மறுமை வாழ்வு அங்கு தரக்கூடிய அந்த சொர்க்கத்திலே உள்ள உணவு, அந்த உடை, இது போன்ற இன்பங்கள் எல்லாம் இந்த 50 கிராம் நாக்கினால் பறிபோக வேண்டுமா? அதை யோசிச்சுக்கிட்டா நமக்கு சரியா வந்துடும். இவ்வளவு பெரிய பரிசு இருக்குது, அதை கெடுப்பதில் பெரிய ஆயுதம் இது நமது நாக்காக இருக்கிறது என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு அதை ரொம்ப கவனத்தோடு கையாண்டு மறுமையிலே அந்த நாசத்தை விட்டு, அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்திலே போய் சேரக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.